அனைவருக்கும் வணக்கங்க. இது வந்து எங்கள் வீட்டில் தரைத்தளத்தில் இருக்கிற மாமரங்க. இதில் வந்து நல்ல குண்டு மாங்காய் காய்க்குங்க. அந்த குண்டு மாங்காயில் இப்போ சின்ன சின்னதாக வந்து நம்ம மாங்காய் ஊறுகாய், அதாவது ஆவக்காய் மாங்காய் போடுறதுக்கோ இல்லைன்னா வடு மாங்காய் போடுறதுக்கோ நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நான் வடு மாங்காய் போடுறேங்க. இப்போ அதை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு காம்போட விளக்கெண்ணெய் இருந்தனாக்கா நல்லா போட்டுக்கோங்க. விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெயும் நல்லா பூசின மாதிரி நல்லா அதில் தடவி ஒரு ஜாடியில் போட்டு இப்ப 4 மடங்கு வந்து மாங்காய்னா 1 மடங்கு வந்து கல்லுப்பை எடுத்து தூள் பண்ணி மிக்சியில் தூள் பண்ணி சேர்த்துக்கங்க. அதே மாதிரி தாங்க, இப்போ 1 கிலோ மாங்காய் எடுத்தீங்கன்னா 200 கிராம் இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க 100 கிராம் எடுத்தால் கூட போதுங்க. காஞ்ச மிளகாய் அதை பவுட்ரு பண்ணி அது கூட போட்டுக்கலாங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து வெந்தயமும் 1 ஸ்பூன் வந்து இது கடுகையும் எடுத்துக்கோங்க. அது ரெண்டையும் கூட நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வெந்தயம் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கனால வெந்தயம் கூட சேர்க்க வேணாங்க. வெறும் கடுகை பவுட்ரு பண்ணுங்க. இதுக்கு முக்கியமாக கடுகு தேவைங்க. இப்போ 1 கிலோனால் 2 ஸ்பூன் அளவு கடுகை வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்த்தா கசந்துடுறேங்க. அதனால் வெறும் கடுகு கூட போதுங்க. இதுக்கு முக்கியம் கடுகு. இதையும் கூட சேர்த்து நல்லா பெசரி வெயிலில் வந்து வைக்கணுங்க. நீங்கள் 1 வாரம் வெயிலில் வந்து வச்சா போதுங்க. மேலே வந்து ஒரு துணியை கட்டி வெயிலில் வச்சுட்டே வாங்க. 1 வாரம் கழிச்சேன்னா நல்லா தண்ணி விட்டு மேலே வந்து தண்ணி நிற்க ஆரம்பிக்குங்க. 10 நாள் கழித்து பார்த்தீங்கனாக்கா நல்லா வந்து ஊறி மாங்காய் நல்லா ஊறி தண்ணி மேலே வந்துருங்க. இதை வந்து நம்ம 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நான் அப்பப்போ குளிக்க விடுங்க. நன்றிங்க.